ஈரோட்டில் சாலை விரிவாக்க பணியின் போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாக வெளியேறியது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஈரோடு பேருந்து நிலையம் முதல் சித்தோடு நான்கு வழி சாலை சந்திப்பு வரை சாலை விரிவாக்க பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. போக்லின் இயந்திரங்கள் கொண்டுவரப்பட்டு சாலையின் இருமருங்கிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் நிலையில் கனிராவுத்தர் குளம் அருகே உள்ள அம்மா உணவகம் பகுதியில் போக்லின் இயந்திரம் மூலம் குழி தோண்டிய போது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. இதையடுத்து பொதுமக்களுக்கு குழாய் மூலமாக வழங்கப்பட்ட குடிநீர் நிறுத்தப்பட்டு குழாய் உடைப்பு சரி செய்யப்பட்டது. வழக்கறிஞர் ஜெய்கணேஷ் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் கூலிப்படையினராலும் சமூக விரோதிகளாலும் கொல்லப்படுவதை கண்டித்தும் இதற்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்தும் பொன்னேரி வழக்கறிஞர் சங்க தலைவர் நெடுஞ்செழியன் தலைமையில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.